வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஸ்டஃப்கோலிருந்து நிறைய விதமான சார்ஜர் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க சார்ஜர் பார்த்தீங்கன்னா, ஸ்டஃப்கோலினுடைய நியூட்ரான் 33 வாட் சார்ஜர். ரொம்ப காம்பாக்டான சார்ஜர், 2 போர்ட் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நான் சார்ஜர் யூஸ் பண்ணுறப்போ இந்த மெயின் சார்ஜரில் வந்து என்னுடைய ஐஃபோனை நான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இன்னொரு யூஎஸ்பி போட்டு பார்த்திங்கன்னா மற்ற டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஸ்டஃப்கூல் வந்து இன்னொரு சொல்யூஷன் கொண்டாந்துருக்காங்க. அவங்களுடைய புதிய சார்ஜர் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டஃப்கூல் ஃப்ளோ 25 அப்படிங்கிறது. இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிடி சார்ஜிங்கில் 25 வாட்டுக்கான அவுட்புட் சப்போர்ட் பண்ணுது. இப்போ சமீபத்தில் லான்ச் ஆன சாம்சங் S22 வாங்கினீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு 25 வாட் சார்ஜர் தான் சப்போர்ட் பண்ணுது. அது ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனாக இருந்தாலுமே அது வந்து 25 வாட் சார்ஜர் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்குறப்போ அதுக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே சார்ஜர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக சார்ஜர் வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜர் நீங்கள் வாங்கலாமா வேணாங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். முதல்ல பாக்ஸினுடைய பின் பொருளில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் வாசிச்சிடணும். நம்ம யூஎஸ்பி டைப் ஏ பிளஸ் யூஎஸ்பி டைப் சி போர்ட்டில் பிடி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிடி வந்து 25 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்கும். கியூசி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குவால்காம் குவிக் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குது. இதில் யூஎஸ்பி டைப் ஏ போர்ட்டில் 5 வோல்ட் 3 ஆம்பியர், அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18 ஆம்பியர், இல்லாட்டி 9 வோல்ட் 2 ஆம்பியர், இல்லாட்டி 12 வோல்ட் 1.8 ஆம்பியர். ஸோ மேக்ஸிமம் 18 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் ஏல கிடைக்குது. யூஎஸ்பி டைப் சியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் 3 ஆம்பியர், இல்லாட்டி 9 வோல்ட் 2.77 ஆம்பியர், இல்லாட்டி 12 வோல்ட் 2.08 ஆம்பியர், இல்லாட்டி 3 வோல்ட்லேருந்து 11 வோல்ட்டுக்கு வேரி ஆகிறப்போ 2.25 ஆம்பியர் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 25 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. 2 போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு நேரத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இரண்டுலேயும் உங்களுக்கு 5 வோல்ட் 3 ஆம்பியருக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அது தவிர இந்த சார்ஜர் பலவிதமான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கப்பட்டது, பிஇஇ ஸ்டாண்டர்ட்ஸ் வாங்கினது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 6 மாதத்துக்கான வாரண்டியும் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் சாம்சங் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சாம்சங் மொபைல் ஃபோன் வாங்குறப்போவே அந்த கடையிலேயே அவங்களுடைய சார்ஜர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2000 ரூபா விலையாகும். அப்படி 2000 ரூபா போட்டு நீங்கள் விலை கொடுத்து நீங்கள் வாங்குறப்போ அந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு போர்ட் இருக்குது. அதனுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் இதை யூஸ் பண்ணனால உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ட். ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு போர்ட் இருக்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ இந்த சார்ஜர் வந்து ஒரு கான் சார்ஜர் கிடையாது, வெறும் உங்களுக்கு பவர் டெலிவரி அதாவது பிடி மட்டும் சப்போர்ட் பண்ணுது. யூஎஸ்பி டைப் சி போர்ட்டில் உங்களுக்கு 25 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்பாக்டாக சிறுசாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டஃப்கூல் சார்ஜரை மொபைல் ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணி மேக்ஸிமம் அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போது டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃப்கூல்லேருந்து வந்த கேபிள்ஸ் தான். இது வந்து ஈகோலோ சீரீஸில் வந்த கேபிள்ஸ், யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி. இது ஸோ டைப் சி போர்ட்டில் ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணுறோம், டைப் ஏ போர்ட்டில் இன்னொரு கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை நான் OnePlus 9 Ultra கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வாட் வரைக்கும் எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து என்னுடைய ஐஃபோனை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ ஐஃபோனை கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வாட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜிங் பண்ணுற நேரத்தில் இதில் ஒரு லைட்டில் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது, அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட iPhone 12 இல்லாட்டி iPhone 13 இல்லாட்டி சாம்சங்னுடைய S22 இந்த மொபைல் ஃபோன்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சார்ஜர் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோடைய விலை 1300 ரூபா. இது விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விலை ஒரு இதை விட அதிகமான விலை போட்டு ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் 2 ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. கொஞ்சம் காசு கூட போட்டாலுமே உங்களுக்கு கம்பெனியோட சார்ஜரை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இல்லை கம்பெனியோட சார்ஜர் வாங்க முடியாது, தேர்ட் பார்ட்டி சார்ஜர் நான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தேர்ட் பார்ட்டி சார்ஜர் வாங்குறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ட சார்ஜரை வாங்கிட்டு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா காசு போட்டு நீங்கள் வாங்குறீங்க, எந்த வாரண்டியும் அவங்க கவர் பண்ண மாட்டான். ஸோ அதுக்காக நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய நான் நம்பர் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்கூல். ஸோ அவங்கள்ட்ட இந்த சார்ஜர் நீங்கள் வாங்கினா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.